அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் ஆபிரகாமின் அழைப்பு பற்றி சிந்தித்தோம். இன்று நாம் ஆபிரகாமும் இஸ்மையலும் என்ற தலைப்பில் தந்தை அவர்களுடன் கலந்துரையாடுவோம். தந்தை அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். தந்தை அவர்களே, ஆபிரகாமின் வரலாற்றை வாசிக்கும் போது அவரது முதல் மகனான ஆபிரகாமின் மனைவியான சாராவின் பணிப்பெண்ணான ஆகார் வழியாக இஸ்மையல் பிறப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆபிரகாம் ஆகார் இவர்களுடைய உறவு பற்றியும் இஸ்மையல் பற்றியும் சற்று விளக்கி கூற முடியுமா? ஆபிரகாமின் வரலாறு பல கிளை கதைகளை கொண்டதாக உள்ளது. ஆபிரகாம் ஆகார் கதையும் ஆபிரகாம் இஸ்மையல் கதையும் கிளை கதைகள் தான். இப்போ தொடக்க நூல் 16வது பிரிவில் இஸ்மையலின் தாயான ஆகார் என்பவரை நாம் முதலில் சந்திக்கிறோம். ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்லாத சூழ்நிலையில் இந்த அறிமுகம் நடக்கிறது. இப்போ சாராவின் பணிப்பெண்ணாக ஆகார் இருக்கிறார். ஆகார் ஆபிரகாமின் துணைவியாக அவரது மனைவி சாராவால் தரப்படுகிறார். இதனால் ஆபிரகாமினால் அவள் கருவுறுகிறாள். தான் கருவுற்றதை அறிந்ததும் அவள் மமதை கொண்டு தனது தலைவியை மதிக்க தவறுகிறாள். இதனால் வீட்டிலிருந்து அவள் வெளியேற்றப்படுகிறாள். தனது தலைவியால் வெளியேற்றப்பட்டு எகிப்து நோக்கி சென்ற ஆகாரை ஆண்டவரின் தூதர் எதிர்கொண்டு தனது தலைவியிடம் திரும்பிச் செல்வதற்கு பணிக்கிறார். அவளும் திரும்பி வந்து தனது தலைவிக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதாக நாம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம். இப்போ தொடக்க நூல் பிரிவு 21:9-21 இறை சொற்றொடர்களில் ஆகாரும் இஸ்மையேலும் பற்றிய கதையை நாம் வாசிக்கிறோம். இப்போ இஸ்மையேல் பிறந்து வளர்ந்து வரும் வேளையில் மீண்டும் ஆகாரும் இஸ்மையேலும் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றனர். இந்த இரண்டு பகுதிகளும் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் இஸ்மையேலுக்கும் உள்ள உறவை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. இந்த இஸ்மையேலின் பிறப்பு பற்றிய கதை யாவை மரபிலிருந்து வருகிறது. இந்த கதையில் குழந்தையின்மையால் சாராயிக்கு இருக்கின்ற விரக்தி மற்றும் பொறாமை உணர்வுகள், ஆகாரின் செருக்கு மற்றும் ஆபிரகாமின் செயலற்ற தன்மை போன்றவற்றை யாவை மரபு ஆசிரியர் தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். தந்தை அவர்களே, ஆபிரகாம் ஆகார் இவர்கள் பற்றிய கதையில் ஆபிரகாமின் மனைவியான சாராயின் பணிப்பெண்ணான ஆகார் இருக்கிறார். அவளை தனது கணவருக்கு துணைவியாக தந்து அவள் மூலம் ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாள். இது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்ததா? இப்போ பண்டைய மேற்காசிய நாடுகளில் மனைவி கருவுற முடியாத நிலையில் அவள் விருப்பத்தின்படி இன்னொரு பெண்ணை கணவனுக்கு துணையாக்கி அவள் மூலம் பிள்ளை பெற்றுக்கொள்ளும் முறை வழக்கத்தில் இருந்தது. இன்றைய சமூகத்திலும் வாடகை தாய் பழக்கம் இருப்பது நமக்கு தெரியும். சுராகேட் மதர்ஹுட் என்று சொல்வார். பண்டைய மேற்காசிய நாடுகளில் பின்பற்றப்பட்ட முறையும் இதை போன்றதுதான். சாராய் இந்த வழக்கத்தை தான் தனக்கு ஒரு குழந்தை கிடைப்பதற்காக பயன்படுத்துகிறார். அவள் தனது பணிப்பெண்ணான ஆகாரை தன் கணவருக்கு துணைவியாக அளிக்கிறார். அவள் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாள். சட்டப்படி இதில் எந்த தவறும் இல்லை. இங்கே சாராய் கூறுகின்ற வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும். ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்றுத்தரக்கூடும் என்று தொடக்க நூல் பிரிவு 16 இறை சொற்றொடர் 2 சாராய் கூறுவதாக வாசிக்கின்றோம். மேலும் பண்டைய மேற்காசிய நாடுகளில் பல பெண்களை மணப்பதும் வைப்பாட்டிகளை வைத்திருப்பதும் வழக்கமான ஒன்று என்பதை விவிலியத்திலிருந்து நாம் அறிய வருகின்றோம். இப்போ விவிலியத்தில் வருகின்ற பல கதாபாத்திரங்களும் பல பெண்களை மனைவியராக வைப்பாட்டியராக கொண்டிருப்பதை நாம் வாசிக்கின்றோம். உதாரணமாக
நாம் சிந்திக்கின்ற இந்த கதையில் சாராய் தனது பணிப்பெண்ணான ஆகாரை தனது கணவருக்கு வைப்பாட்டியாக கொடுக்கிறாள். யாக்கோபு கதையில் அவரது மனைவியரான லேயா மற்றும் ராக்கேல் ஆகிய இருவரும் தங்கள் பணிப்பெண்களான சில்பாவையும் பில்காவையும் வைப்பாட்டிகளாக தங்கள் கணவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அவர்களின் குழந்தைகளை தங்கள் குழந்தைகளாக தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஏசாவு கதையிலே ஏசாவு மூன்று மனைவியரை கொண்டவராக இருக்கிறார் என்று தொடக்க நூல் பிரிவு 36:2-3 வரை உள்ள இறைச்சொற்றொடர்களிலே பார்க்கிறோம். கிதியோன் பல மனைவியரையும் ஒரு வைப்பாட்டியையும் வைத்திருந்தார் என்று நீதித்தலைவர்கள் நூல் பிரிவு 8:30-31 இறைச்சொற்றொடர்களிலே வாசிக்கிறோம். மேலும் தாவீது, சாலமோன் போன்ற அரசர்கள் ஏராளமான மனைவியரையும் வைப்பாட்டிகளையும் கொண்டிருந்ததாக நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இணைச்சட்டம் பிரிவு 21:15-17 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் பல பெண்களை மணப்பதை சட்டப்பூர்வமாக பார்க்கிறது. ஆபிரகாமினால் கருவுற்ற ஆகார் தனது தலைவி சாராயியால் கொடுமைப்படுத்தப்பட்டதால் ஆகார் வீட்டை விட்டு தப்பிவிடுவதாக இந்த கதையில் நாம் வாசிக்கிறோம். ஏன் சாராய் ஆகாரை கொடுமைப்படுத்துகிறார்? ஆகார் தப்பி ஓடுவதற்கான காரணங்கள் என்ன? ஆகார் ஆபிரகாமுடன் கூடி வாழ்வதால் கருத்தரிக்கின்றாள். தான் கருத்தரித்திருப்பதை கண்டவுடன் தன் தலைவியை ஏளனத்துடன் நோக்குகின்றாள். அவளுக்கு உரிய மதிப்பை அவள் கொடுக்கவில்லை. பிள்ளை பெற இயலாத தன் தலைவிக்கு அவள் எந்த மதிப்பையும் கொடுக்கவில்லை. பொதுவாக தனது தலைவனால் கருத்தரித்த ஒரு பணிப்பெண் அவளின் தலைவிக்கு இணையானவளாக தன்னை நினைப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் சட்டப்படி ஆகார் பெறப்போகும் குழந்தை சாராயின் குழந்தையாக கருதப்பட வேண்டும். ஆகார் சாராயின் பணிப்பெண்ணாகவே தொடர வேண்டும். மெசபத்தோமியாவுக்கு சட்ட விதிகளை தந்த அமுராபி என்றவர் இத்தகைய துணைவியர் மனைவிக்கு எப்போதும் பணிந்தே நடக்க வேண்டும், குழந்தை பெற்ற பின் முதல் மனைவிக்கு சரிநிகராக தங்களை கருதினாலோ அல்லது அவர்களை இழிவாக நடத்தினாலோ திரும்பவும் அவர்கள் பணிப்பெண்கள் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று கூறுகிறார். இந்த விதிகளை அடிப்படையாக கொண்டுதான் ஆபிராமும் சாராயிடம் உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாக படுவதை நீ அவளுக்கு செய் என கூறுகின்றார். இப்போ ஆபிரகாமின் ஆதரவை பெற்ற சாராய் ஆகாரை கொடுமைப்படுத்துகின்றாள். இதனால்தான் ஆகார் அவளிடமிருந்து தப்பி ஓடுகின்றார். சாராயின் கொடுமை தாங்க முடியாமல் தப்பி ஓடிய ஆகார் எங்கே செல்கிறாள்? அவளது வாழ்வில் என்ன நிகழ்கிறது? ஆகார் எகிப்து நாட்டை சேர்ந்தவள். எனவே அவள் எகிப்து நாட்டை நோக்கி பயணித்திருக்கலாம். ஆனால் வழியிலே ஆண்டவரின் தூதர் அவளை சந்திக்கின்றார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமிடம் கூறும் வார்த்தைகள் கடவுள் ஆபிரகாமுக்கு, அதாவது ஆண்டவரின் தூதர் ஆகாரிடம் கூறும் வார்த்தைகள் கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைவுபடுத்துகின்றன. ஆண்டவரின் தூதர் ஆகாரை நோக்கி உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்ற வாக்குறுதியை அளிக்கின்றார். தொடக்க நூல் பிரிவு 16:10 நாம் இதை வாசிக்கிறோம். அத்துடன் பிறக்க இருக்கும் குழந்தைக்கு இஸ்மையேல் என பெயரிட பணிக்கின்றார். இஸ்மையேல் என்ற பெயருக்கு கடவுள் கேட்கிறார் என்பது பொருள். இப்போ இஸ்மையேலை பற்றி ஆண்டவரின் தூதர் கூறுகின்ற வார்த்தைகள் இஸ்மையேல் பாலைவனத்தில் நாடோடிகளாக வாழுகின்ற மக்களுக்கு தந்தையாக இருப்பார் என்பதை காட்டுகிறது. ஆண்டவர் ஆகாரின் அழுகுரலை கேட்டு அவளுக்கு உதவி செய்ய வருகின்றார். தன்னை சந்தித்து வாக்குறுதிகளை தந்த இறைவனுக்கு காண்கின்ற இறைவன் நீர் என பெயரிட்டு ஆகார் அழைக்கின்றார். தந்தையவர்களே, கடவுள் ஆகாருக்கு கொடுக்கும் வாக்குறுதிகள் கதையின் எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் இத்தகைய வாக்குறுதிகள் வேறு எந்த பெண்களுக்காவது கொடுக்கப்பட்டுள்ளதா? இப்போ கடவுளின் தூதர் ஆகாரை சந்தித்து கொடுக்கும் வாக்குறுதிகள் தனித்துவம் வாய்ந்தவை. ஆபிராமின் மனைவியான சாராயிக்கு இந்த வரம் கிடைக்கவில்லை.
வேறு எந்த பெண்களுக்கும் இத்தகைய வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுத்ததாக நாம் வாசிக்க முடியாது. இதை பார்க்கும்போது ஆகார் கடவுளின் பார்வையில் எப்போதும் இருந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவேதான் அவளுடைய துன்பங்களை ஆண்டவர் காண்கின்றார், அவளின் அழுகுரலை ஆண்டவர் கேட்கின்றார். ஆகார் தனது தலைவியிடம் திரும்பி போவதற்கு ஆண்டவரின் தூதர் அவளை பணிக்கின்றார். அவளும் திரும்பி சென்று தனது தலைவியின் கீழ் வாழ்வை தொடர்வதாக நாம் வாசிக்கின்றோம். தலைவியோடு இருக்கும்போது குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். ஆபிராம் அக்குழந்தைக்கு இஸ்மையேல் என பெயரிடுகின்றார். இஸ்மையேல் பிறந்த பிறகு ஆண்டவர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனம் செய்ய பணிக்கின்றார். எனவே ஆபிராமும் இஸ்மையேலும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்கின்றார்கள். இப்போ இஸ்மையேல் ஆபிராமோடு உடன் இந்த விருத்த சேதனம் செய்வதால் கடவுள் செய்த உடன்படிக்கையிலும் பங்கு பெறுகின்றார் என நாம் கூறுகிறோம். விருத்த சேதனத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகளை இங்கே கூறுவது நல்லது. இப்போ பண்டைய மேற்காசிய நாடுகளில் வாழ்ந்த பல இன மக்களும் நுனித்தோல் அறுவை என்னும் விருத்த சேதனத்தை செய்தார்கள். விருத்த சேதனம் செய்வது தொடக்கத்தில் சுகாதார காரணங்களுக்காகவும், ஒரு ஆண் மனமாகும் பருவத்தை அடைந்துவிட்டான் என்பதை எண்ணிப்பதற்கும், உடலுறவுக்கு ஏற்ற நிலையை உருவாக்குவதற்கும் செய்யப்பட்டதாக கருதப்பட்டது. அத்தோடு கூட இரத்தம் சிந்துவது ஒருவித பலியாகவும் கருதப்பட்டிருக்கலாம் என நாம் நினைக்க முடிகிறது. ஆனால் இஸ்ரேலில் இது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட உடன்படிக்கையின் சின்னமாக திகழ்ந்தது. இஸ்ரேல் மக்கள் கடவுளின் சமூகத்தில் நுழையும் புகுமுகச் சடங்காக இந்த விருத்த சேதனம் திகழ்ந்தது என நாம் கூறலாம். தந்தையவர்களே, ஆபிரகாமின் முதல் மகனான இஸ்மேல் பிறக்கின்றார். ஆண்டவர் ஆபிரகாமுடன் செய்து கொள்ளும் உடன்படிக்கையில் இஸ்மேல் பங்கு பெறுகிறார். ஆனால் விவிலியத்தை வாசிக்கும் போது இஸ்மேல் தனது தாயான ஆகாருடன் சாராவல் வீட்டை விட்டு துரத்தப்படுவதாக அறிகிறோம். அதற்கு காரணம் என்ன? ஏன் சாரா ஆகாரையும் இஸ்மேலையும் வீட்டை விட்டு துரத்துகிறாள்? வீட்டை விட்டு வெளியேறப்பின் அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? இப்போ இஸ்மையேலின் பிறப்பிற்கு பின் கதையில் ஒரு திருப்பம் ஏற்படுகின்றது. கடவுள் ஆபிராமுக்கு கொடுத்த வாக்குறுதியின் பயனாக அவரது முதுமை பருவத்தில் சாராய் கருவுற்று இன்னொரு மகன் ஈசாக்கை பெற்றெடுக்கின்றார். இதனால் சாரா மகிழ்ச்சி அடைகின்றாள். இப்போ ஆபிராமின் மகன்களான இஸ்மையேலும் ஈசாக்கும் ஒன்றாக வளர்கின்றனர். ஆனால் சாராய் இஸ்மையேல் தன்னுடைய மகனோடு சேர்ந்து வளர்வதை பார்த்து பொறாமைப்படுகின்றார் இல்லையா. இந்த பொறாமை, சாராயின் மனதில் எழுந்த இந்த பொறாமை தான் ஆகாரையும் இஸ்மையேலையும் அங்கிருந்து வெளியேற்ற செய்கிறது. இப்போ இஸ்மையேல் ஈசாக்குடன் இருப்பது ஈசாக்கின் எதிர்காலத்திற்கு உகந்ததல்ல என சாரா நினைக்கிறார். இல்லை, பொறாமை பொறாமை பொல்லாதது இல்லையா. ஈசாக்கிற்கு கிடைக்க வேண்டிய உரிமை சொத்து இஸ்மையேலுக்கு போய்விடும் என நினைப்பது தான் இந்த பொறாமைக்கு காரணமாக இருக்கிறது. பொறாமை கொலையும் செய்ய அஞ்சாதது. சாராய் ஆகாரையும் இஸ்மையேலையும் வீட்டை விட்டு துரத்த எண்ணிய போது ஆபிரகாமும் அதற்கு ஒத்துழைக்கின்றார். கடவுள் கூறிய வார்த்தைகள் ஆபிரகாம் இதற்கு ஒத்துழைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே, சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய், ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும், பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்து ஒரு இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறுவதாக தொடக்க நூல் பிரிவு 21:12-13 வரை உள்ள இறைச்சொற்றொடர்களில் வாசிக்கின்றோம். இப்போ வீட்டிலிருந்து விரட்டப்பட்ட ஆகாரும் இஸ்மையேலும் பாலைவனத்தில் சுற்றி அலைகின்றனர். இவ்வாறு சுற்றி அலைந்து தவிக்கின்ற போது ஆண்டவரின் தூதர் மீண்டும் அவர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு நம்பிக்கை விட்டுகின்றார். இஸ்மையேலிடமிருந்து பெரிய இனம் என்று தோன்றச் செய்வதாக வாக்கு கொடுக்கின்றார்.
பிறகு அந்த பாலைவனத்திலேயே இஸ்மையேலும் ஆகாரும் தங்கிவிடுகின்றனர். பாலைவனத்தில் வாழ்கின்ற இஸ்மையேல் ஒட்டகங்களுடன் நாடோடிகளாக வாழ்ந்த இஸ்மையேலர்கள் என்று அழைக்கப்படுபவர்களுடைய குலமுதுவராக மாறுகின்றார். இவர்கள் பாலஸ்தீனாவிற்கும் எகிப்திற்கும் இடைப்பட்ட பாலைவன பகுதியில் வாழ்ந்தார்கள் என நாம் விவரியத்திலிருந்து அறிகிறோம். தந்தையர்களே, ஈசாக்குக்கு கிடைக்க வேண்டிய உரிமை சொத்து இஸ்மேலுக்கும் கிடைத்துவிடும் என்ற பொறாமையினால் சாரா ஆகாரையும் இஸ்மேலையும் வீட்டிலிருந்து துரத்திவிட்டதாக கூறினீர்கள். பண்டைய மேற்காசிய நாடுகளில் குடும்ப சொத்தை பங்கிடும் முறை எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கி கூறுங்களேன். இப்போ பண்டைய மேற்காசிய நாடுகளில் பழக்கத்தில் இருந்த பலதார மனம் பற்றி ஏற்கனவே நாம் பார்த்தோம். பல பெண்களையும் வைப்பாட்டிகளையும் ஒருவர் கொண்டிருப்பதால் ஒரே குடும்பத்தில் பல குழந்தைகள் இருந்தன. இதனால் சொத்துக்களை பங்கு வைப்பதில் பிரச்சனைகள் ஏற்பட்டன. இப்போ பண்டைய மேற்காசிய நாடுகளில் பொதுவாக பின்பற்றப்பட்ட சட்டம் எதுவென்றால், தலைமகன் தந்தையின் சொத்தில் இரண்டு பங்குகளை பெற்றார். அதன்பின் சட்டப்படி மனைவியரின் மகன்கள் சரிசமமான பங்கை பெற்றார்கள். பெண்களுக்கு சொத்துரிமை எதுவும் இல்லை, வைப்பாட்டிகளின் பிள்ளைகளுக்கும் சொத்துரிமை இல்லை. ஆனால் அவர்களின் தந்தை அல்லது மனைவியரில் ஒருவர் இந்த வைப்பாட்டிகளின் பிள்ளைகளை சுவீகார பிள்ளைகளாக தத்தெடுத்து கொள்ளலாம். அவ்வாறு தத்தெடுத்து கொண்டால் ஏனைய மகன்களுக்கு கிடைக்கும் உரிமைகள் அவர்களுக்கும் கிடைக்கும். இப்போ உதாரணமாக அடிமைகளான சில்பா மற்றும் பில்கா இவர்களின் குழந்தைகளை லேயாவும் ராக்கேலும் தங்கள் குழந்தைகளாக கருதுகிறார்கள். எனவே அவர்களுக்கு அந்த குடும்ப சொத்திலே பங்கு கிடைக்கிறது, மற்றவர்களைப் போல அவர்களுக்கும் கிடைக்கிறது. இங்க ஆகார் அப்ரஹாமுக்கு பெற்றிருந்த இஸ்மையேலும் சாராயின் குழந்தையாகத்தான் முதல்ல கருதப்பட்டது. ஏனென்றால் சாராய் தான் ஆகாரை தன்னுடைய கணவனான அப்ரஹாமுக்கு வைப்பாட்டியாக கொடுக்கின்றார் இல்லையா. தன் குழந்தையை ஆகாருக்கு பிறக்கும் குழந்தையை தன் குழந்தையாகத்தான் தன் குழந்தையாக கருதுவதாகத்தான் அவள் குறிப்பிடுகிறாள். அதனால்தான் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்று குறிப்பிடுகின்றார். ஈசாக்கு பிறந்து வளருகின்ற காலத்தில்தான் அவளது சிந்தனைகளிலே மாற்றம் ஏற்படுகிறது. ஆகாரின் மகனான இஸ்மையேல் தனது மகனுடன் சொத்துரிமை பெறக்கூடாது என அவள் எண்ணுகின்றார். இப்போ நம்ம பார்த்ததில் ஆபிரகாம், ஆகார், இஸ்மையேல் இவர்களின் கதையின் தனிச்சிறப்பாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள், அதற்கு காரணம் என்ன? கடவுளின் பார்வை ஆகாரின் மேலும் அவளது மகனான இஸ்மையேல் மேலும் இருப்பது இந்த கதையில் காணப்படும் ஒரு தனிச்சிறப்பு. இது கடவுளின் பார்வை ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்படுபவர்கள் மேல் உள்ளது என்பதை காட்டுவதாக உள்ளது. இப்போ இரண்டு தடவைகள் ஆண்டவரின் தூதர் ஆகாரை சந்திக்கின்றார், அவளுக்கு வாக்குறுதிகளையும் தருகின்றார். இப்போ ஆகாருக்கு கிடைத்த இந்த தனிச்சிறப்பு விவிலியத்தில் வேறு எந்த பெண்மணிக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆகார் கரித்தரித்த நிலையில் அவளது தலைவி சாராயியால் விரட்டப்பட்டு தவித்த போது கடவுளின் தூதர் அவளை சந்தித்து அவளுடன் உரையாடுகின்றார். தன் தலைவியின் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல அவரை பணிக்கின்றார். இரண்டாவது, இஸ்மையேல் பிறந்து வளர்ந்து வரும் நிலையில் மீண்டும் சாராயியால் இஸ்மையேலும் ஆகாரும் வெளியேற்றப்பட்ட போதும் ஆண்டவரின் தூதர் ஆகாரை சந்தித்து அவளையும் இஸ்மையேலையும் காப்பாற்றுகின்றார். இப்போ இஸ்மையேலை பெரிய இனமாக மாற்றுவதாக வாக்குறுதியும் அளிக்கின்றார். இப்போ கடவுளின் இந்த செயல் அவர் ஆபிரகாம், சாரா இவர்கள் செய்த செயலை ஏற்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளது என கூறலாம். இப்போ அப்ரஹாமும் சாராவும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார். என்றாலும் ஆகாரையும் இஸ்மையேலையும் அவர் தள்ளிவிடவில்லை, அவர்களுக்கும் வாழ்வளிக்கிறார். கடவுளின் பராமரிப்பும் பாதுகாக்கும் அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது.
எனவே கடவுளுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் உரியதல்ல என்பது இந்த கதையின் மூலம் தெளிவாகிறது. கடவுள் அனைவருக்கும் உரியவர், அவரது பாதுகாப்பும் பராமரிப்பும் அனைவருக்கும் உரியது. தந்தையர்கள், இன்று ஆபிரகாம் இஸ்மேல் இவர்கள் இடையே உள்ள தொடர்பை பற்றியும் வரலாற்று பின்புலத்தை அடிப்படையாக வைத்தும் தெளிவாக விளக்கி கூறினார்கள். மிக்க நன்றி. நேயர்களே, ஆபிரகாமும் இஸ்மேலும் என்ற தலைப்பில் தந்தை அவர்களுடன் இன்று கலந்துரையாடினோம். இந்த கலந்துரையாடல் வழியாக பல உண்மைகளை கற்றுக்கொண்டோம் என்பதில் சந்தேகமில்லை. குறிப்பாக ஆண்டவர் ஆகாருக்கும் இஸ்மேலுக்கும் காட்டும் இரக்கம், அவர் யாரையும் கைவிடுவதில்லை என்ற உண்மையை நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது. நம்பிக்கையுடன் ஆண்டவரை பார்த்து எழுப்பும் குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறார். எனவே எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு ஆண்டவரை அந்தி வருவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களது கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. நன்றி.